ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மூணு ஏர்ட்ராப் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ஒரே ஃபார்மில் தான். இந்த ஏர்ட்ராப்பில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஸ்கி ஸ்கேன் மூலிமா எப்படி வந்து உங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸை எடுத்து நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் போட்டு அந்த நீங்கள் இப்போ எந்த கரன்சி இப்போ ஷார்க் மூணு இருக்குன்னு நீங்கள் இந்த கரன்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இந்த கரன்சியோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து இங்கே போய் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன். ஸோ சிம்பிளான விஷயந்தான். ஸோ அது வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இடையில நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கமெண்டில் வந்து கேட்டுட்ருப்பீங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டேன் நான். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் கொடுத்துர்லாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்து ஜாயின் த ஏர்ட்ராப் கொடுத்துருங்க. எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். இப்போ நான் கொடுக்குற ஏர்ட்ராப்னா டிஸ்கிரிப்ஷனில் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருவேன். எல்லாமே ஒரே ஃபார்ம் பண்ணலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், அதனால் ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்டில் கேளுங்கள். ஏதாவது ஒரு இதுனா நான் உங்களுக்கு போட்டு வரேன் வீடியோவை. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் டெலிகிராம் குரூப்பு. ஓகே, அடுத்தது ட்விட்டர். மூணு பேருக்கு ட்விட்டர் பண்ண சொல்கிறாங்க, மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் மெசேஜ் போட்டுருங்க. ஹார்ட்டு சாரி, ஒரு ஹார்ட் ஒன்று எடுத்துட்டுருங்க. ஃபீட் ட்விட்டு அது கொடுங்க. அடுத்தது அட்டு போட்டு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நேம் கொடுத்துருங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸ் நேம் கொடுத்துட்டு ரீட்வீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீட்வீட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். இந்த ஏர்ட்ராப்பில் கண்டிப்பாக கிளைம் ஆகும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பண்ணுறீங்க கரெக்டாக பண்ண தெளிவாக பண்ணிங்கன்னா போதும். நம்ம இந்த வீடியோவில் போடுற ரொம்ப நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஓகேங்களா? ஓகே, வெளியே வந்துடலாம். அடுத்து சப்மிட் யுவர் ஸ்மார்ட் செயின் அக்கௌண்ட். ஓகே, ட்ரஸ்ட் வேலெட்டில் போயிட்டு சப்மிட் யுவர் பண்ணிடலாம். ரிசீவ் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வேலெட்டில் போயிட்டு ஸ்மார்ட் செயினில் ரிசீவ் அங்கே கொடுக்கலாம். ஐயோ தப்புங்கிறானே, ஒரே நிமிஷம்ங்க. அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த 4 புள்ளி அடிச்சு கிளிக் பண்ணுங்கள் கீழே. சப்மிட் ஜாயின் அதில் இது பண்ணியாச்சு. டெலிகிராம் யூஸர் நேம் கேட்குறாங்க, அது கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி வந்துருந்தனா கீழே 4 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நம்ம மெசேஜ் பண்ணுறோம்ல அந்த இடத்துலேயே வந்து கரெக்டாக 4 புள்ளி போட்ட கரெக்டாக இருக்கும்ல, நம்மளுக்கு காமிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும். அது கொடுத்துடலாம். கிரியேட் கிளிக் டன் அவ்வளோதான் வந்துச்சு பார்த்தீங்களா. அடுத்து டன் கொடுத்துடலாம். ட்விட்டர் இப்போ நம்ம பண்ண ட்விட்டர் லிங்க் கேட்குறாங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பண்ணோம்ல, ட்விட்டர் ஓப்பன் பண்ணலாம். அதில் வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷார்க் மூணு தானே பண்ணணும். அந்த ஷார்க் மூணோட ஷேர் கீழே பாருங்கள், ஷேர் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கேட்கும். காப்பி லிங்க் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். டன் கொடுத்துடலாம். அடுத்து ஸ்மார்ட் செயின் பிஎன்பி நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். நீங்கள் போய் ட்ரஸ்ட் வேலெட்டில் போய் எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு ட்ரஸ்ட் வேலெட்டில் எடுத்து வச்சுங்க. ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டு வச்சுங்க, ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். கம்ப்ளீட் எனது டெக்ஸ்ட் இருக்குது. நாளை எனது கிளீட் ஆகிடுச்சிங்க. ஓகே, அவ்வளோதான். ரெஃபரல் லிங்க் வந்துடுச்சு, நீங்கள் ரெஃபரல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். காசு ஒரு பைசா கூட நம்ம வாங்குறதில்ல. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் கிளைம் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 40,000 ஒரு 100 ரூபா கட்டுற மாதிரியோ, ஒரு 15 ரூபா கட்டுற மாதிரியோ, இப்போ 1000 பேர் கட்டினா எவ்வளோ ஆச்சு. நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம், அது கரெக்டாக கிளைம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக எவ்வளோவோ பணம் செலவு பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக கொடுக்குறத மட்டும் ஏன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பிஎஸ்சி ஸ்கேனில் போய் கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்த்துக்கோங்க. நீங்கள் புது ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறப்ப எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், எல்லா கான்ட்ராக்ட் அட்ரஸும் இதில் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதனால தான் சொன்னேன், வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுக்கிறதான் மெயினு. அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஏர்ட்ராப் கிளைம் பண்ணாலும் சரி, அதுக்கு உண்டான கான்ட்ராக்ட் அட்ரஸும் இதில் கிடைக்கும். பிஎஸ்சி ஸ்கேன் போட்டுக்கலாம். யாருமே அந்தளவுக்கு பண்ணித்தர மாட்டாங்க, நான் சொல்லித்தரேன். பிஎஸ்சி ஸ்கேன் அட்ரஸில் போயிட்டு நீங்கள் இப்போ என்ன, இப்போ சேஃப் மூணு நம்ம பண்ணியிருக்கோம்னு வைங்க, சேஃப் மூணு ஏர்ட்ராப்பு. அந்த சேஃப் மூணு அட்ரஸை நீங்கள் டைப் பண்ண அந்த டைப் பண்ணிங்கன்னா போதும், கீழே வந்துடும். ஏன்னா இதில் ஏமாற்றவே முடியாது.
எல்லா அதோட அட்ரஸும் இங்கே இதில் இருக்கும் பார்த்தீங்களா. சேஃப் மூனோட வந்துருச்சா, இப்போ இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா கீழே ஸ்கோன் பண்ணி வாங்க ப்ரொஃபைல் சம்மாரி அவனோட எல்லா டீட்டெயிலும் இங்கே எடுத்துருவாங்க. அவன் டிசிமல் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்ம ஏமாற்றவே முடியாது, நம்ம ஏமாற முடியாது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை நம்ம எடுத்து காப்பி பண்ணிக்குவாங்க. இங்கே போய் காப்பி பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ட்ரஸ்ட் வேலெட்டில் நாலு வேலெட் வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலெட் வந்து நான் ஷோ பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு ஷோ பண்ண. மேலே சர்ச் பாரில் போய் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சேஃப் மூணு வரதப்ப அந்த பட்டனை எனாபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் சிம்பிள். என்ன ஏர்ட்ராப் கிளைம் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி.